ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ வந்து ரீசெண்டாக அவங்களோட 10th ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த 10th ஆனிவர்சரி அன்னைக்கு இவங்க வந்து மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து Redmi K30, அதுக்கப்புறம் MI 10 அல்ட்ரா, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா MI TV. ஸோ இந்த எம்ஐ டிவி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த டிவியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி வந்து பியூரா பியூரா டிரான்ஸ்பரண்ட், அதாவது கண்ணாடி மாதிரி தான் இந்த டிவியே இருக்கும். ஸோ இந்த டிவியோட பேர் மாடல் வந்து என்னென்னா எம்ஐ டிவி லக்ஸ் LUX. ஸோ நம்ம ஊரில் சோப்பு, ஆனால் அவங்க வந்து லக்ஸ் டிரான்ஸ்பரண்ட் டிவி. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக இந்த டிவியோட பேர். ஸோ இந்த டிவி பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம், அதோட ஃபியூச்சர்ஸு, அதோட ப்ரைஸு. ஸோ அதை பற்றி தான் லைனாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 55 இன்ச்சு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரா வந்து இது ஒரு கிளாஸாக இருக்கும், கீழே பேஸ் கூட உங்களுக்கு கிளாஸாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பியூர் கிளாஸ். இதில் யூஸ் பண்ண டிஸ்பிளே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OLED டிஸ்பிளே. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளேக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த டிஸ்பிளே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும் இல்லை டிவிஸாக இருக்கட்டும், ரெண்டே ரெண்டு டிஸ்பிளேல தான் வரும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த LED டிஸ்பிளே, இன்னொன்று வந்து LCD டிஸ்பிளே. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ், ரெண்டு டிஸ்பிளே தான் பேசிக்கலாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகையெல்லாம் இருக்கும். இப்போ LCD எடுத்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளேன்னு வாங்க, அதான் வந்து இந்த ஐஃபோன்ஸ் அதிலலாம் வருது. இதுவே நீங்கள் LED எடுத்தீங்கன்னா OLED, அமோல்ட் டிஸ்பிளே, சூப்பர் அமோல்ட், இன்ஃபினிட்டி அமோல்ட், அந்த மாதிரி நிறைய டிஸ்பிளேஸ் இங்கேயும் இங்கேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPS LCD டிஸ்பிளே, அதாவது LCD டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது போட்டோஸ் எடுக்கிறீங்க, வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஏதாவது எடுத்தீங்கன்னா நேச்சுரலான இந்த லைட் வந்து உங்களுக்கு வந்து அதுல நல்லா கிடைக்கும். ஸோ அதான் வந்து இந்த LCD டிஸ்பிளே. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சைடு இருக்கிற LED வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டைம்ஸில் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து டார்க் கலர்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து LED டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இது வந்து ஃபோன்ஸுக்கு அப்ளிகபிள். ஸோ சப்போஸ் நீங்களே ஏதாவது ஃபோன்ஸ் வந்து வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த டிஸ்பிளேவை பற்றி இருக்கிற ஃபியூச்சர்ஸ் இந்த டிவியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இதே இதில் வந்து பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட கான்ட்ராக்ட் ரேஷியோ. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிவியில் வந்து கான்ட்ராக்ட் ரேஷியோ வந்து 15:1. ஸோ இந்த ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற டார்க்கஸ்ட் டோனுக்கும் அதே மாதிரி லைட்டஸ்ட் கலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரேஷியோ தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் ரேஷியோன்னு வாங்க, அவ்வளோதான். அதாவது இப்போ 15,000 white வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பிளாக் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோ இது வந்து வேரியேஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10% 93% DCI அப்படின்னு சொல்ல போகிற விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற டிஸ்பிளேஸ் கலர்ஸை வந்து நல்லா கான்ட்ராக்ட்ஸ்டாக காட்டும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 10-bit HDR. ஸோ இந்த 10-bit தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்க டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா 8-bit இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10-bit வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இதுக்கு வரீங்க, அதாவது 6-bit வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10.7 மில்லியன் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மில்லியன் கலர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஸ்க்ரீனில் வருதோ அந்த ஒரு ஒரு கலர்ஸும் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB 3 கலர் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற வேரியேஷன்ஸ் மாறி மாறி கிட்டத்தட்ட 1 பில்லியன் கலர்ஸ் வந்து இந்த 10-bit கொடுக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வந்து MEMC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MEMC அப்படின்னா என்ன அப்படின்னா, மோஷன் எஸ்டிமேஷன் மோஷன் காம்பன்சேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் திங். இப்போ வந்து இந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ்னு வாங்க, அதாவது எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி, இது வந்து கேமிங் ஃபோன்ஸு கேமர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் FPS. ஸோ இந்த FPSக்கு ரிலேட்டட் தான் இந்த MEMC டெக்னாலஜி. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஸ்கிரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 frames per second இருக்கும், இல்லை ஒரு 30 frames per second இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறத வந்து இந்த MEMC டெக்னாலஜினால அந்த ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த MEMC டெக்னாலஜி மூலிமா அடிஷ்னலாக ஃப்ரேம்ஸ் வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து அந்த டெக்னாலஜியோட வேலைன்னே வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா
இங்க வந்து 24 ஃப்ரேம்ஸ் வந்து இப்போ ஸ்கிரீன் டைரக்டா கொடுக்குது அப்படின்னா இந்த எம்இஎம்சி இருக்கிறதுனால 24 வந்து ஒரு 60 ஃப்ரேம்ஸா வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால உங்களுக்கு இருக்கிற கலர்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் எம்ஐ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரெஷ் ரேட், ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷ் இந்த முக்கியமான இது வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி புது புது பிக்சல்ஸ் கலர்ஸ் எல்லாமே கொடுக்குது. ஸோ அதான் வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வாங்க. ஸோ இங்கே வந்து பயன்படுத்துறது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இப்போ பேசிக்கலாம் மார்க்கெட்டில் இருக்க ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 144 Hz. ஸோ அது கீழே அடுத்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz. ஸோ 144 Hz எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங்க்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். 120 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-9 சொல்லலாம். அது கீழே 90 எல்லாம் போனீங்கன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் லாக் தான் அடிக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேம்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது 8 GB ரேமு, 12 GB ரேமு. ஸோ அதுக்கெல்லாம் கொடுக்குற காரணம் வந்து இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால நீங்களே சப்போஸ் எதாவது கேமிங் ஃபோன்ஸ் எதாவது வாங்கணுன்னீங்கன்னா 120 Hz போங்க. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த 120 Hz வந்து இந்த டிவியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து H2H டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு எஜ்லேருந்து இன்னொரு எஜ்க்கு டிரான்ஸ்மிஷன் கலர்ஸ் பிக்சல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிவியோட மெயின்ஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷனு, பிபிஐ அதெல்லாம் வந்து கம்பெனி வந்து அஃபிஷியலாக இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிளாகில் மட்டும்தான் கம்பெனி வந்து லான்ச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாகை பார்த்து தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அந்த பிளாகை பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த பிளாகை வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்காது, இந்த டெக்னாலஜி இது பயன்படுத்துகிறோம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஐ மீன் இந்த ரெசல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் கம்பெனி வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஆனால் வெயிட் பண்ணணும், சொன்னதுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இதோட மெயின் ஸ்பெச்சஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கு. ஸோ மீடியா டெக் 9650 இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை தனியாக கஸ்டம் பண்ணியிருக்காங்க இந்த மீடியா டெக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் கஸ்டமைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 5 மேஜர் சினாரியோஸ், அது என்ன சினாரியோஸ்னு இந்த கம்பெனி சொல்லலை, ஆனால் இந்த 5 மேஜர் சினாரியோஸ் வச்சு நாங்கள் வந்து 20 கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இந்த டிவியில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்மார்ட்டாக ஏஐ இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டால்பி அட்டம்ஸு, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எம்ஐயூஐ கண்டிப்பாக இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து மியூசிக்ஸ் வந்து ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க, சப்போஸ் லைக் ஏதாவது ஒரு பாட்டு இல்லை வந்து ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, ஸோ அதை வந்து இது வந்து சென்ஸ் பண்ணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நீங்கள் என்ன வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிவி பேக்ரவுண்ட் அதாவது ஸ்பீக்கர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து மாஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த டிவியில் வந்து புதுசாக கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி. ஸோ அதுவும் வந்து யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஃபைனலாக ப்ரைஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் திங். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ். அதே மாதிரி அதோட பேஜ் அதாவது மை ஆப்ஸு, உங்களுக்கு டிவிலாம் ஆன் பண்ணோட அந்த இது வருந்தானே, ஸோ அதையும் வந்து இவங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் இருக்கும், பின்னாடி கை ஹாய் அப்படின்னு சொன்னால் கூட முன்னாடி வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க இதை வந்து டைரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கலாக இப்போதைக்கு அந்த பிளாகில் இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த டிவியை பற்றி. ஸோ இது கூட இன்னும் அடிஷ்னலாக வந்து இனிமேல் லான்ச் ஆர்ஜஸ் எல்லாம் லான்ச் ஆகி வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டிவியை பற்றி இதான் மொத்த ஃபியூச்சர்ஸ். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 16 வந்து லான்ச் ஆகுது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிவி வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பார்த்துருந்துக்கணும், உங்களுக்கு நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகிறவங்க இல்லை ரொம்ப தள்ளி விடுறவங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா இது வந்து நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு.
உங்களுக்கு வந்து அந்த டிவி இருக்கிற மாதிரியே இருக்காது. சப்போஸ் மியூசியம்ஸ்லலாம் வைக்கலாம், இல்லை கேலரிஸு, இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோஷாப்ஸு, இல்லை மால்ஸ் அந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் வைக்கும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் சும்மா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதான் வந்து பேசிக்கலாக இந்த மொத்த டிவி பற்றி இருக்க மொத்த ஃபியூச்சர்ஸு. ஸோ இதான் வந்து இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த இதை பற்றி ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் வேறு கண்டென்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் பீஸ் ஃப்ரம் கே ஸ்கொயர், பை.